ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ನೆಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವದಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟದಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಗರುಣಾಳಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣೀಯಂ ಭಾಗಂ 14. 13வது பாகத்தில் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களான சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமார் இவர்கள் வைகுண்டலோகம் சென்று அங்கு சிவபதியான சிவன் நாராயணனை காண வேணும் என்று 7வது வாசற்படியை அடைந்தார்கள். அப்பொழுது காவல் காக்கக்கூடிய ஜெயன் விஜயன் என்ற துவாரபாலகர்கள் இவர்களை உள்ளே விடாமல் தடுக்க பகவத் தரிசனத்திற்கு தடை செய்த இவர்கள் மீது சிறிது கோபப்பட்டு காமக்ரோத மோகங்களான சத்துருக்களை உண்டாக்கக்கூடிய லோகத்தில் பிறக்க கடவீர் என்று சாபமிட்டார்கள். இதனை அறிந்த எம்பெருமான் கருடாரூடனாக லக்ஷ்மியோடு சேவை சாதித்து அவர்களை அனுகிரகித்தான். பிறகு அருகில் வருத்தத்துடன் இருந்த துவாரபாலகர்களை பார்த்து, எனக்கு சத்ருவாக 3 ஜென்மாக்களை எடுத்து என்னை வந்து அடைவீர்களாக என்று அனுகிரகித்தான். அதன்படி கஷ்யப பிரஜாபதிக்கும் திதிக்கும் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு என்ற பெயரில் அசுரர்களாக பிறந்தார்கள். இவர்கள் உயர்ந்த குலத்தில் ஜென்மாவை அடைந்த போதிலும் உலகத்தவர்களுக்கு அசுரர்களாகவும் வீரர்களாகவும் யமன்கள் போலவும் காணப்பட்டார்கள் என்று அனுபவித்தோம். இப்படி ஜெய விஜயர்கள் குரூரர்களாக பிறப்பதற்கு சனகாதி முனிவர்களின் சாபம் மட்டும் காரணமில்லை, கஷ்யப பிரஜாபதியின் சாபமும் காரணம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. நித்யாக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய கஷ்யப பிரஜாபதி ஒரு நாள் சாயங்காலத்தில் தங்கம் போன்று பிரகாசிக்கக்கூடிய லக்ஷ்மி பிராட்டியாருடன் கூடின சிவபதியான சிவன் நாராயணனை யாகத்தையே தனக்கு சரீரமாக உடையவனாக தியானம் செய்து கொண்டு நமஸ்கரித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் திதி தன் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு நிர்பந்திக்க சாபம் கொடுத்தார். அதனால் சிவ அபச்சாரமும் ஏற்பட்டது. திதி பயந்து இந்த அபச்சாரத்திலிருந்து தன்னையும் கர்ப்பத்தையும் காப்பாற்றுமாறு ருத்ரனை வேண்டிக் கொண்டாள். நமோ ருத்ராய மகதே தேவாய உக்ராய மீடுஷே சிவாய நியஸ்தண்டாய திருதண்டாய மன்யவே என்று. அப்பொழுது கஷ்யபர், சந்தியாகால தோஷத்தாலும் என்னுடைய வார்த்தையை மீறியதாலும் சிவ அபச்சாரத்தாலும் குரூரர்களாகவும் அசுரபாவம் உள்ளவர்களாகவும் 3 உலகங்களையும் மகான்களையும் துன்புறுத்துபவர்களாகவும் அந்யோ யமோ இவ மற்றொரு யமன்களைப் போல பிறப்பார்கள் என்று சாபம் கொடுத்தார். அதன்படி இவர்கள் பிறந்தார்கள். அதனால் மனுவிற்கும் பிரம்மதேவர்க்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்ட கவலையை போக்க பகவான் வராக அவதாரம் எடுத்தார் என்று மைத்ரேயர் கதையை சுருக்கமாக விதுரருக்கு சொல்லி முடித்தார். இதை மறுபடியும் விரிவாகச் சொல்ல வேண்டும் என்று விதுரர் பிரார்த்திக்க மைத்ரேய மகரிஷி எம்பெருமானுடைய கதைகளை எல்லாம் விதுரருக்கு கூறினார். அப்படி அவரால் கூறப்பட்ட கதைகளின் சாரமே ஸ்ரீமன் நாராயணீயம். இதில் 12வது தசகத்தில் வராக அவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. அதை இந்த பாகத்தில் அனுபவிக்கப் போகிறோம். ஸ்வாயம்புவோ மனுரதோ ஜனசர்கசீலோ திருஷ்ட்வா மகிம் அசமயே சலிலே நிமக்னாம் ஸ்ரஷ்டாரமாபசரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாசயம் முனிஜனை சகசத்தியலோகே. பிரம்மாவனுடைய சரீரத்திலிருந்து சுவயம்புவ மனுவும் சதரூபாவும் தோன்றினார்கள். அந்த மனுவை பார்த்து பிதாவான பிரம்மா பிரஜைகளை உண்டு பண்ணி தர்ம மார்க்கத்தோடு பூமியை ஆண்டு யஜ்யங்களால் பரமபுருஷனான பகவானை ஆராதி என்று கட்டளையிட்டார். உற்பாத்தியசாசர்மேன யஜ்ஞை புருஷம் யஜ என்ற பிதாவின் உத்தரவுப்படி பிரஜா சிருஷ்டியை தொடங்கினார் மனு. பிரீதஸ்துபியமகம் தாத ஸ்வஸ்தி தத்வாஹம் க்ஷிதீஸ்வர எண்ணிர்வெலீகேன ஹிருதாசாதிமேதி ஆத்மனார்ப்பிதம் என்று. இப்படி மனு சிருஷ்டி பண்ண தொடங்கினதும் பூமியானது ஜலத்தில் மூழ்க ஆரம்பித்தது. பிரளய காலத்தில் பூமி ஜலத்தில் மூழ்கும், இப்பொழுது சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே மூழ்கிவிட்டதே என்று முனிவர்களுடன் முனிஜனை சகா சத்தியலோகம் சென்று எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் செய்து கொண்டிருந்த பிரம்மதேவனை பார்த்தார். இங்கே ஒரு கஷ்டமோ வருத்தமோ ஏற்பட்டால்
சிறந்த பகவத் பக்தர்களை நாடி சென்னால் துக்க நிவர்த்தி ஏற்படும், கஷ்டங்கள் தீரும் என்பதை காண்பிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் பட்டத்ரி. இரண்டாவது ஸ்லோகத்தில் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே மிகவும் வருத்தப்படுவார்கள். ஆனால் இங்கு ஜெகத் சிருஷ்டி காரியத்தின் ஆரம்பத்திலேயே பூமி முழுகுவதை பார்த்த மனு மிகவும் கஷ்டப்பட்டார் என்று வர்ணிக்கிறார். எப்படியாவது இந்த ஆபத்து நீங்க வேண்டும் என்று பிரம்மாவிடம் வேண்ட, பிரம்மாவும் தனது புத்தி சக்தியை பயன்படுத்தி யோசித்து பார்த்து எம்பெருமானே இதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று பகவானை தியானம் செய்தார் அல்லவா குருவாயூரப்பா என்று வர்ணிக்கிறார். இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் பரமேஷ்டீது அபாம் மத்தியே ததா சன்னாம் அவேக்ஷகாம் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது ஸ்லோகத்தில் ஹே விபோ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் பிரளய ஜலத்தை பருகினேன், சனகாதிகளை படைத்து சிருஷ்டி பண்ணும்படி சொன்னேன், அவர்கள் செய்யவில்லை, அதனால் மரீச்சி முதலானவர்களை படைத்தேன், பிறகு மனுவை படைத்து அவர் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஜலத்தில் பூமி மூழ்கிவிட்டது, நான் என்ன பண்ணுவேன் என்று பகவானின் திருவடிகளை நினைக்க அவரது நாசித்வாரத்தின் வழியாக வெள்ளைப்பன்றி குட்டியாய் அவதரித்தீரல்லவா என்று கேட்கிறார் பட்டத்ரி. பகவானுடைய அவதாரம் இந்த கல்பத்தில் பிரம்மாவின் பகலில் வெள்ளைப்பன்றி உருவில் தோன்றியதால் இதற்கு ஸ்வேதவராக கல்பம் என்று பெயர். இதை ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. இத்தபித்யாயதோ நாசா விவராத் சகசானகா வராகதோகோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா. அதாவது பகவான் பக்தர்களுக்கு அருகிலேயே இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகவே பிரம்மாவின் மூக்குத்வாரத்தின் வழியாக பன்றிக்குட்டியாக உருவெடுத்தான் என்கிறது. விவேகமுடையவர்கள் கஷ்டம் வரும்போது பகவானை தியானம் செய்வார்கள், விவேகமில்லாதவர்கள் கஷ்டகாலத்தில் தெய்வத்தை நிந்தனை செய்வார்கள் என்று மகாபாரதத்தில் தர்மவியாத உபாக்கியானத்தில் கூறப்பட்டுள்ளது. விஷமாம் ச தசாம் பிராப்தா தேவான் கர்கிதிவை பிருஷம் ஆத்மனகர்ம தோஷேன நவிஜானாதி அபண்டிதா. நான்காவது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, நீர் முதலில் கட்டை விரல் அளவு தோன்றினீர், பிறகு யானை அளவு பெரிதாக வளர்ந்தீர், அப்படியே மேன்மேலும் மேகமண்டலம் வரை வளர்ந்த உம்மை மரீச்சி மனு முதலான தன் புதர்வல்களோடு பார்த்து ஆச்சரியம் அடைந்தார் பிரம்மா என்று வர்ணிக்கிறார். அப்படி ஆச்சரியம் அடைந்த பிரம்மா பல வகையாக சிந்திக்கலானார் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. தஸ்யாபிபஸ்யதஸ்வஸ்தஹ க்ஷணேன கில பாரத கஜமாத்திர பிரபவிருதே தத்புதமபூத் மகதே மரீச்சி பிரமுகைர் விப்ரைஹி குமாரைர் மனுநாசஹ திருஷ்ட்வா தத்சௌகரம் ரூபம் தர்க்கயாமாச சித்ரதா. சூரியன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பிரகாசிப்பது போல பகவானுக்கு எந்த பிராணிகளிடத்திலும் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை காட்டவே பன்றி உருவில் தோன்றினான் என்கிறது. ஐந்தாவது ஸ்லோகத்தில் என்னுடைய நாசித்வாரத்திலிருந்து தோன்றியதை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிமை உடையதாக உள்ள இந்த பன்றி யாராலும் ஜெயிக்க முடியாத விஷ்ணுவின் மாயையாக இருக்குமோ என்று பிரம்மா யோசித்து கொண்டிருக்கும் போதே நீர் பெரிய மலைபோல் வளர்ந்து பயங்கரமாக உருமலுடன் கர்ஜித்தீரல்லவா குருவாயூரப்பா என்று கேட்கிறார் பட்டத்ரி. கோசா விசிந்த மகிமா கிடிருத்திதோ நாசா புடாத் கிமு பவேத் அஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதிதா தரிசைல மாத்ரா சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர ரூபம். முனிவர்களாலும் யோகிகளாலும் மானச சாட்சா்காரம் பண்ணி காண வேண்டிய பகவான் பிரம்மாவுக்கும் புத்திரர்களுக்கும் தரிசனம் கொடுத்தது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கிமே தத் சௌகரம் வியாஜம் சத்வம் திவ்யம் அவஸ்திதம் அகோபத ஆச்சரியமிதம் நாசாயாமே வினிஸ்ருதம் என்று பாகவதத்தில் வர்ணிக்கிறார் மகரிஷி. ஆறாவது ஸ்லோகத்தில் பகவான் பெரிய வராக அவதாரத்தை எடுத்து பயங்கரமாக கர்ஜனை செய்தது ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்று எல்லா உலகத்திற்கும் கேட்டு அங்குள்ள முனிவர்கள் உன்னை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அதை கேட்டு சந்தோஷமடைந்த நீர் மறுபடியும் சரீரத்தை பெரிசாக்கி கொண்டு கர்ஜித்து கொண்டு சமுத்திரத்தில் இறங்கிய நீர் குருவாயூரப்பா என்று வர்ணிக்கிறார். தம் தே நிநாதம் அபகர்ண ஜனஸ்தபஸ்தாக
சத்யஸ்திதாஸ்தமுனயோனுபவந்தம் தத்தோத்ரஹர்ஷலமனா பரிநத்ய பூயாஹ தோயாசயம் விபலமூர்த்திரவதாரதஸ்த்வம். ஏழாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ வராகமூர்த்தி ஜலத்தில் பிரவேசிப்பதை வர்ணிக்கிறார். வராகமூர்த்தி ரோமங்கள் நிறைந்த வாளை உயரே தூக்கிக் கொண்டு பிடரியை உதறிக்கொண்டு ஆகாயத்தில் பறந்தபடி மேகங்களை சிதறடித்து கொண்டு முகத்தை சாய்த்து கொண்டு சுழல்கின்ற ஒற்றை கண்ணால் ஸ்தோத்திரம் பண்ணும் முனிவர்களை அனுகிரகித்து கொண்டு ஜலத்தில் பிரவேசம் பண்ணினார். ஊர்த்வப்ரசாரி பரிதூம்ர விதூத ரோமா புரோக்ஷிப்த வாலதிய வாங்முக கோர கோணா தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகூர்ண தக்ஷ்ணா ஸ்தோத்ரூன் முனின் சிசிரயன் அவதீரிதத்வம். ஹிரண்யாட்சன் பூமியை நீருக்கடியில் மூழ்கி பாதாளத்தில் வைத்ததால் பூமியானது பாசிபிடித்து கிடந்தது. அப்படியிருந்த அந்த பூமி பிராட்டியாரை மீட்பதற்காக அவர் பட்டபாட்டை கேளுங்கள் அன்னமீர்கால் என்று நாச்சியார் திருமொழியிலே ஸ்ரீ ஆண்டாள் அனுபவிக்கிறாள். தான் பூமி பிராட்டியாரின் அவதாரமாகையாலே எனக்காக இவ்வளவு பாடுபட்டீரே என்று எம்பெருமானை கொண்டாடுகிறாள். பாசிபடிந்து கிடக்கும் இவளை காப்பாற்றாமல் போனால் தன் மனைவியை காப்பாற்ற இயலாதவன் என்று மாசுபழிச்சொல் ஏற்படும், அதற்காக அவதரித்தான் எம்பெருமான். மீட்பதற்கு எடுத்த உருவம் பன்றி என்று பிறர் ஏளனம் செய்யும் உருவம். அதனால் மானத்துடன் வேறு உருவம் எடுக்காமல் மானமிலா பன்றியாய் சேரும் நீரும் பெருகின வண்ணம் பிறர் பரிகசிக்கும்படி இருக்குமே என்று நினைக்காமல் அவதரித்தார். யாருக்காக? எனக்காகத்தானே என்கிறாள் பிராட்டி. அதாவது மானமிலா பன்றியாய் அளவிட முடியாத பெரிய உருவத்துடன் கூடின அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரக ரூபமான பன்றியுரு இது. மிக்க பிரகாசத்தை உடையது. தெய்வத்தன்மையுடைய எம்பெருமான் கருணையினால் அருளி செய்த வராக சர்மஸ்லோகம் அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாதது. உலகமே உஜ்ஜீவிக்கும்படியாக அருளி செய்த அழியாத வார்த்தை. பாசிதோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டருணால் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகல் பேர்க்கவும் பேராவே என்று அனுபவிக்கிறார் நாச்சியார். உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் வராக அவதாரம் எடுத்தான். அந்த வராக திருமேனி முழுவதுமாக வேதமயமாகவும் யாகமயமாகவும் இருந்ததால் அவனுக்கு யஜ்ஞவராகன் என்று திருநாமம். பகவான் வேதங்களையும் யாகங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு உலகை ரட்சிக்க சூழ்ந்து நிற்கும் ஆழ்கடல் நீரினுள் புகுந்து பாதாளம் செல்கிறான். அப்பொழுது பாசிபடிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பூமி தேவி புருஷோத்தமனான பகவான் தன் புருஷ வடிவையும் பெருமைகளையும் மறைத்து கொண்டு அவதரித்திருக்கும் சர்வசக்தி படைத்தவனாக இருந்தாலும் தன் கண்ணழகை மறைத்து கொள்ள முடியவில்லையே என்று அவன் கண்ணழிகளை ஈடுபட்டு நமஸ்தே புண்டரீகாட்சா என்று ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பிரளயக்கடலிலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகா தடம் பெறும் தாமரைக்கண்ணன் வராகப் பெருமான் என்று பெரியோர்களும் அனுபவிக்கிறார்கள். பூமி பிராட்டியாரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டவனாக வராக ரூபியான பகவான் பன்றிகள் உருமுவது போல குர் குர் என்று உருமுகிறான். அது சாமகானம் போல் இருந்ததாம். சாதாரண பன்றிகள் பூமியை தோண்டி உள்ளிருக்கும் கோரைக்கிழங்குகளை தன் மூக்கினால் வெளியே எடுப்பது போல பூமி தேவியை தன் கோரைப்பற்களின் நுனியினால் தூக்கி கொண்டு மேலே கிளம்புகிறான். இதை பார்ப்பதற்கு ஒரு அழகான பெரிய நீலமலை மேலே கிளம்புவது போல இருக்கிறது என்று பராசர மகரிஷி வர்ணிக்கிறார். சமுத்திதோ நீலை வாசலோ மகான். அழகான கண்ணழகு படைத்த எம்பெருமானின் திருமேனியை கம்பனாட்டாழ்வான் செந்தாமரைக்காடு பூத்த கருமலை என்று வர்ணிக்கிறார். இருபுறமும் வளைந்து வெண்மையான கோரைப்பற்களுடன் கூடிய இந்த திருமேனியை நீலமலை செந்தாமரைக்காடு பூத்த கருமலை என்று அனுபவித்தால் போதாது. இருபுறமும் இரண்டு பிறைச்சந்திரன்கள் கவ்வி நிற்கும் நீலமலையாக அனுபவிக்க வேண்டும் என்று நீலவரை இரண்டு விரைகவி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடையே கொண்ட எந்தாய் என்று அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். இந்த அவதாரத்தில் ஆழ்வாராச்சாரியர்கள் அனைவருக்குமே ஈடுபாடு அதிகம். நம்மாழ்வார்
தம்முடைய முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தின் முடிவில் ஞானப்பிரானை எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்றும், கடைசி பிரபந்தமான திருவாய்மொழியின் கடைசி பதிகத்திலும் கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டயந்தாய் என்று அருள் செய்து தலைக்கட்டியுள்ளார். ஸ்ரீ வராக எம்பெருமானுக்கு சம்பிரதாயத்தில் ஞானப்பிரான் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். பூமி பிராட்டியார் உலகம் உய்ய சுலபமான உபாயத்தை அருளி செய்ய வேண்டும் என்று நமக்காக பிரார்த்திக்க ஒரு புராணத்தையே உபதேசித்து அருளினான். சரணாகதியின் பெருமையை கூறும் வகையில் வராக சர்ம ஸ்லோகத்தையும் அருளி செய்துள்ளான். இதற்கு பராசர பட்டரும் வியாக்கியானம் செய்துள்ளார். சுவாமி தேசிகன் இதற்கு இரகசிய சிகாமணி என்ற இரகசிய பிரபந்தமே அருளி செய்துள்ளார். இவ்விஷயங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி வர்ணிக்கிறார் 8வது ஸ்லோகத்தில். இப்படிப்பட்ட பெருமை புரிந்திய வராக பன்றி உருக்கொண்டு ஜலத்தில் இறங்க முதலைகள் கூட்டமும் திமிங்கல கூட்டமும் பயந்து ஓட பயங்கர சத்தத்துடன் ரசாதலவாசிகளை நடுங்கச் செய்து கொண்டு பூதேவியை தேடிச் சென்றீரல்லவா என்று வர்ணிக்கிறார். பகவான் வஜ்ரம் போன்றும் மலை போன்றும் இருந்த சரீரத்துடன் சமுத்திரத்தில் இறங்கியது சமுத்திரராஜனின் வயிறு இரண்டாக பிளப்பது போன்று இருந்ததாம். அப்பொழுது மேலெழுந்த நீண்ட அலைகள் கைகளை தூக்கி சரணாகதி பண்ணுவது போல சமுத்திரராஜனும், ஹே யக்ஞேஸ்வரா என்னை காப்பாற்று என்று கதறியதாக ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. சவஜ்ர கூடாங்க நிபாத வேக விசீர்ண கொக்ஷியஸ்தனயன்னுதன்வான் உஸ்ருட்ட தீர்கோர்மி புஜேரி வார்த்தா சக்ரோஷ யக்ஞேஸ்வர பாகி மேதி. 9வது ஸ்லோகத்தில், ஹே விபோ குருவாயூரப்பா, கொடிய அசுரனால் ரசாதலத்தில் வைக்கப்பட்டிருந்த பூமியை அனாயாசமாக மாயாவராக ரூபியான நீர் தன்னை எதிர்த்து வந்த அசுரப்பதர்களை லட்சியம் பண்ணாமல் கோரைப்பற்களின் நுனியில் பூமியை தூக்கி கொண்டு வந்தீரல்லவா என்று வர்ணிக்கிறார். மகாபலிஷ்டனான ஹிரண்யாட்சன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு போய் ரசாதலத்தில் வைத்த பூமியை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு வந்தார் என்பதை சலீலம் என்ற பதத்தினால் வர்ணிக்கிறார். பகவான் ரசாதலத்தில் பூமியை பார்த்த விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் அழகாக வர்ணிக்கிறது. குறைஹே க்ஷுரப்ரதைர்தரயம் ஸ்ததாப உத்பாரபாரம் திரிபரூரசாயாம் ததர்சகாம் தத்ர சுஷுத்சுரக்ரே யாம் ஜீவதாடீம் ஸ்வயமப்யதத்த. பிராதசவனம், மாத்தியந்தன சவனம், திருதீய சவனம் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது யாகம். யக்ஞரூபியாக பகவான் பிரளயத்தில் எல்லா உலகத்தையும் தன்னுள்ளடக்கி எந்த ஜலத்தில் வசிக்க விரும்பினாரோ அந்த எல்லையற்ற ஜலத்தை பானம் போன்று கூர்மையான குழம்புகளால் பிளந்து சென்று பூமியை கண்டார் என்று. 10வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, விசாலமான பூமியை தன் கோரைப்பற்களின் நுனியால் எடுத்து வந்தீர். அந்த பூமியானது பெருத்த சரீரத்தை உடைய வராகரின் கோரைப்பற்களின் நுனியில் முளை வந்த கோரைக்கிழங்கு போல ஒட்டியிருந்தது என்று வர்ணிக்கிறார். கால் குழம்புகளால் ரசாதலத்தை உதைத்து கொண்டு ஜலத்தின் மேலே வந்த வராக பகவான் தண்ணீரில் நனைந்த தனது பெரும் உடலை உதறினார். அப்போது அவரது உடலில் உள்ள ரோமங்கள் ஜனலோகம் வரை நீண்டன. அவற்றின் நடுவே அகப்பட்டு கொண்ட முனிவர்கள் ஜெயகோஷத்துடன் வராக பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஹே யக்ஞவராக மூர்த்தியே, நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன். உன்னுடைய நான்கு கால்கள் நான்கு வேதங்கள். உன்னுடைய கோரைப்பற்கள் யாகத்தின் யூபஸ்தம்பம். மற்ற பற்கள் யாகங்கள். யாகத்தில் முக்கியமான பொருளாக அக்னியில் சேர்ப்பது புரோடாசம், அதுதான் ஆகாரம். அதனாலே இங்கே பற்களே சாப்பிடுவதற்கு சாதனமானதால் அவைகளே யாகங்கள். அக்னி ஜுவாலை போல் சிவந்து நீண்டிருத்தலால் நாக்கு அக்னி, ரோமங்களே தர்ப்பங்கள். யக்ஞ புருஷன் நீயே. யாகத்திற்குரிய காலமான இரவு பகல் உன்னுடைய இரண்டு கண்கள். உனது மூக்கே ஹோம சாதனமான சிற்க் என்று சொல்லக்கூடிய கரண்டி என்று மகரிஷிகள் நமஸ்கரித்தார்கள் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. ஜலத்திலிருந்து பூமியை மேலே தூக்கி கொண்டு வந்த வராக பகவான் மிகவும் பிரகாசித்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. சதம்ஷ்ட்ரயா உத்ரித்த மகீ நிமக்னாம் சவுத்திதே ரசாயாக என்று. அப்படி விளையாட்டாக வராக அவதாரம் எடுத்த குருவாயூரப்பா எல்லா ஜனங்களையும் ரோகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்திரி. இந்த வராக அவதாரத்தின் மூலமாக அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கஷ்டம் வரும் நேரத்தில் வீணாக கவலைப்படாமலும்
பிறரிடம் சொல்லி புலம்பாம்பலும் பகவானையே நினைக்க வேண்டும். ஸ்ரீமத் நாராயணியம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் போன்ற எம்பெருமானின் திருக்கல்யாணங்களை சொல்லக்கூடியதான கதைகளை கேட்க வேண்டும். மகாபாரதத்தில் தனக்கு சபையில் ஏற்பட்ட கஷ்டத்தை பீஷ்மர் முதலானவர்களிடத்திலே சொல்லுகிறாள் திரௌபதி. ஒருவரும் அவளை காப்பாற்றவில்லை. ஆபத்காலத்தில் ஹரிஸ்மரணம் பண்ண வேண்டும் என்று வசிஷ்ட ஸ்மிருதியில் சொல்லியுள்ளது. அது நினைவுக்கு வரவே மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, உடனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை நினைத்தாள். சங்கசக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரே காக்ஷா ரக்ஷமாம் சரணாகதாம் என்று பகவானும் காப்பாற்றினார். அப்படி ஜலத்தில் பூமி மூழ்கியதும் பிரம்மதேவர் பகவானை தியானம் செய்து பிரார்த்தித்தார். பகவானும் அவர் நாசித்வாரத்து வழியாகவே பன்றி உருவை எடுத்து ஜகத்தை மீட்டு காப்பாற்றினார் என்ற சூக்ஷ்மார்த்தத்தையும் காண்பித்து இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் பகவான் ஹிரண்யாட்சனை எப்படி வதம் செய்தார் என்பதை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.